ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிராமத்தில் மீன்னாலே அது ஒரு தனி சுவையாக செய்வாங்க. இன்னைக்கு நெத்திலி மீனை எப்படி வில்லேஜ் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைல் நெத்திலி மீன் ஃப்ரைக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத சொல்லிடுறேன். நெத்திலி மீன் இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ 250 கிராம்ஸ் நல்லா பெரிய சைஸில் நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 4 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், லெமன் 1/2 வந்து எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி 1 கை அளவுக்கு இல்லைனா பாதிக்கட்டு. எண்ணெய் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நிறைய எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லியை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் கூட முதல்ல நம்ம நம்மளோட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகு தூள், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மசாலா எல்லாமே வந்து மீனில் ஒட்டுற மாதிரி பெரட்டி விடணும். எல்லா மசாலாவும் எல்லா மீனோட ஃபுல் என்டையர் பார்ட்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம தடவி விட்டுருந்தா நம்ம பொரிக்கும் போது ஒரு சில இடத்துல மீனோட அந்த ஃப்ளெஷ் பார்ட் வந்து தனியாக தெரியாமல் ஃபுல்லாக மசாலாவாலேயே கவர்டாக இருக்கும். ஓகே, நல்லா வந்து நம்ம மசாலா வந்து பெரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மீன் மசாலால ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட நெத்திலி மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை பொரிக்கிற வேலை மட்டும்தான். அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி இது. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த நெத்திலி மீன் நம்ம முழுக்க முழுக்க வந்து ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தான் போடணும். ஸோ நடுவில் சிம் ஃப்ளேமில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க நெத்திலி மீனை உள்ளே போட்டுடலாம். சின்ன நெத்திலி மீனாக இருந்தால் ஓரளவுக்கு மொத்தமாக பிடிச்சி நம்ம இப்படி பிசைஞ்சு போட்டோம்னா அதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். பட் இது பெரிய நெத்திலி மீன்ன்றதுனால கொஞ்சம் மசாலா ஒன்று ஒன்றுலையும் டிப் பண்ணி ஒரு ஒரு மீனாகவே போடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆனோன்னா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களோட கரண்டியை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போடுங்க. செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து பபுளை பார்க்கும்ல, அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரை ஆயிடுச்சுன்றதுக்கு அதுதான் அறிகுறி. ஒரு சின்ன டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரில் முக்கி மீனை போடும்போது எப்போவுமே ஒரு 2 நிமிஷமாக தான் அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உடனே நம்ம ஏதாவது கரண்டி வச்சு நம்ம திருப்பி விடணும் அப்படின்னு பார்த்தா அந்த மாவெல்லாம் மீனை ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாவெல்லாம் வந்து உடனே பிரிஞ்சிடும். ஸோ உடனே வந்து நம்ம எப்போவுமே கரண்டி விடக்கூடாது உள்ள. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாவெல்லாம் வந்து மீனில் ஒட்டிகிட்டு இருக்கிறது கிறிஸ்பாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடலாம். ஒரு செட்டு ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு அடுத்த செட்டு போட்டுடலாம். ஓகே, நம்மளோட 2வது செட்டும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னொரு சின்ன டிப்ஸ் இருக்கு, அது பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லித்தரேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடாக இருக்கிற இந்த எண்ணெயில் கருவேப்பிலை கொத்த கொஞ்சம் உருவி போடலாம்.
இப்போ அடுத்ததான் நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ருசியாக்கலாம். வாங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருந்த நெத்திலியை ஒரு பவுலில் போட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் பேப்பர், சாப் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி, இது மூணையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட வில்லேஜ் ஸ்டைல் நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்டியான ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வில்லேஜ் ஸ்டைல் நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.